ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ங்க. இன்றைய தினம் செப்டம்பர் 8, 2024. இன்று ஞாயிறு. இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற பரிசு போட்டிகளுக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கு பார்க்க போகும் முதல் போட்டி குறுக்கு வெளுத்து போட்டி 28. இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் கிரேக்க பேரரசர். கிரேக்க பேரரசர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் யார்? அலெக்சாண்டரில் இந்தியா மேலே படை எடுத்து வந்த ஒரே கிரேக்க பேரரசர் அவர் தான். அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் சரி அவர் நினைக்கிறேன், போட்டுடலாம். அலெக்சாண்டர் இவர் பார்த்திங்கன்னா நம்முடைய பஞ்சாபை சேர்ந்த மன்னன் போரஸ் கூட வந்து பெரிய போர் புரிந்தார். அதுக்கு முன்னாடி அம்பின்னு ஒருத்தர் இருந்தார் பஞ்சாப்புக்குள்ளே வரதுக்கு முன்னாடி, சிந்து சமவெளி பக்கத்தில். அவர் வந்து சரணடைஞ்சிட்டார், சண்டையே போடலை. உள்ளே அலெக்சாண்டர் வராருனவுடனே நேராக கொண்டு போய் அவர் காலில் விழுந்து சரணடைஞ்சிட்டு, என்னோடய மொத்த நாட்டையும் கூட எடுத்துக்கோங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னாரு. அவர் வந்து சரி, நீ என் கூட கூட்டணி சேர்ந்துக்கோ, உன் நாட்டை நீயே வச்சுக்கோ, என் கூட சேர்ந்து போருக்கு வா, போரஸ் கிட்ட அப்படின்னு வந்தார். போரஸ் வந்து அம்பிக்கு எதிரி. ஸோ அலெக்சாண்டரை வந்து அவருக்கு எதிராக தூண்டி விட்டதுலேயும் அம்பிக்கு ஒரு பங்கு இருக்குது. வாங்க வாங்க, நிறைய செழிப்பாக இருக்கிறாரு, போய் சண்டை போடலான்ட்டு அலெக்சாண்டர் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த நதிக்கு குறுக்கில் வந்து பயங்கரமான வெள்ளமாக, ஜீலம் நதியை தாண்டி தான் போகணும் போரஸ் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு. வந்து ஜீலம் நதி பஞ்சாபில் இருக்குது, உங்களுக்கு தெரியும், பயங்கர வெள்ளம். எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் வந்து அப்போ ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு போர் எடுத்து போக முடியாது அப்படிங்கிறாங்க. அலெக்சாண்டர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லையா, படகுகள் எடுத்து ஒன்றுக்கு பின் ஒன்றா சேர்த்து கட்டுங்க அப்படின்னாராம். கட்டினாங்களாம், இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் படகுகளை கட்டிட்டாங்க. படகு வந்து வெள்ளத்துக்கு மேலே போனால் கூட வெள்ளத்து மேலே மிதக்குது. படகுக்கு மேலே படகுகள் போட்டு பாலம் மாதிரி கட்டிட்டார். ஸோ தண்ணிக்கு மேலே ஒரு டெம்பரரி பாலம் பிரிட்ஜி கட்டிட்டு அது மேலே படம் எடுத்து போய் சண்டை போட்டாராம் போரஸ் கிட்டே வந்து. அப்படியும் ஜெயிக்க முடியல. கடைசியாக யானைகளுக்கெல்லாம் வந்து யானையை பராமரிக்கிற ஆள் இருக்கார்ல, போரஸோட யானைகளை பராமரிக்கிற ஆளுக்கு வந்து நிறைய தங்கங்களை வந்து லஞ்சமாக கொடுத்து, யானைக்கு வந்து அதோட குடிக்கிற தண்ணியில் மதுவை சேர்த்து கொடுக்க வச்சு, யானைகளுக்கு மதம் பிடிக்க வச்சு, அப்புறம் தான் ஜெயிச்சார் அப்படின்னு வரும் கதை. சரி, ரெண்டு பார்த்துடலாமா? சாணம் ஆரம்பிக்குது மேலிருந்து கீழ். சாறு நிறைந்த பழம், சாறு நிறைந்த பழம் 6 எழுத்தில் சொல்லணும்ப்பா. சாறு நிறைஞ்ச பழம் என்னது? சாத்துக்குடி போட்டுடலாமா? சாத்துக்குடி சான்னு பார்த்தோன்னே அதான் தோணுது. சாத்துக்குடி சரி, 4 இல்லை 3 பார்க்கலாமா? 100 அந்த மேலே இருந்து கீழே இருக்கும். கோபுரம் ஆங்கிலத்தில், கோபுரம் வந்து ஆங்கிலத்தில் வந்து டவர் தான், டவர். 4 என்னென்னு பார்க்கலாம். 4 வந்து நூல், நூலுக்கு வந்து இன்னொரு வார்த்தை இத்து இருக்குது, வளம் இருந்த இடம். 5 எழுத்தில் போடணும். நூல் வந்து இத்து இருக்குது, 5 எழுத்து. நூல்னா தைக்கும் நூல் இல்லை, இது புத்தகம் சொல்லலாம், புத்தகத்தையும் நூல்னு சொல்லுவாங்க. நூல் என்றால் புத்தகம். அடுத்தது வந்து வேறு என்ன போகலாம்? தூள் ஆரம்பிக்குது, 5 என்னென்னு பார்க்கலாமா? 5. துவரம் பருப்பு தரும் தாவரம், 3 இடத்துல சொல்லணும். துவரம் பருப்பு தரும் தாவரம் துவரை தான், துவரை செடி, துவரை. அப்புறம் வந்து 8 இருக்குது, இது பார்க்கலாமா? இதுனா இங்கே போயிடலாமா? இது இங்கே 8 ஏதாவது ஒன்று வருதான்னு பார்க்கலாம். 8 இடமிருந்து வளம் நடிப்பது, 4 இடத்துல சொல்லணும். நடிக்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? 4 இடத்துல நடிப்புக்கு வந்து என்ன வார்த்தைகள்லாம் சொல்ல முடியும்? நடிப்பு, போலியாக நடித்தா அது பாசாங்கு, பாசாங்கு சொல்லலாம். இங்கே டி வருது, அப்போ நடிப்பது டி இருக்குது, நடிப்பு அப்படி தான் போடுறேன், நடிக்கிறது நடிப்பு தான். சரி, நடிப்புன்னு போடுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். நடிப்பு, நடிப்பது நடிப்பு. சரி, பூல ஆரம்பிக்குது, இது என்னென்னு பார்க்கலாம். 9 கீழிருந்து மேலே இருக்கும், கீழிருந்து மேல் வித்தியாசம். வித்தியாசத்திற்கு 3 எழுத்தில் ஒரு வார்த்தை போடணும்ப்பா. பூணு வித்தியாசம்னா என்ன? 3 எழுத்தில் என்னென்ன சொல்லலாம்? பேதம் சொல்லலாம், பேதம் என்றால் வித்தியாசம். இங்கே வேற்றுமை சொல்லலாம், 4 எழுத்து வரும். வேற்றுமை, வேறுபாடு, 4 எழுத்து. வேற்றுமை, வேறுபாடு, புதுமை. புதுமை பூல ஆரம்பிக்குது, புதுமை போடலாம். புதுமைங்கிறது வந்து புதுசாக பண்ணுறது, வித்தியாசமாக செய்வது, ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக புதுமையாக செய்வது. ஸோ பூ வர்றதுனால புதுமை வரலாம். இது புதுமை வந்து ரொம்ப 100% வந்து இது கூட ஒத்து போகிற வார்த்தை கிடையாது. புதுமையாக ஏதாவது வித்தியாசமாக செய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே மாதிரியாக செய்யாமல் புதுசாக வித்தியாசமாக செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அர்த்தத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா புதுமை போடலாம் இங்கே, வித்தியாசம்னா புதுமை. அடுத்தது வந்து 7 வளம் இருந்த இடம் என்னென்னு பார்க்கலாம்.
துறைமுக நகரம். துறைமுக நகரம் வந்து எத்தனை எழுத்து? 6 எழுத்தில் போடணும். தூக்குன்னு இருக்குது. துறைமுக நகரம் தூ இருக்குது, கோ இருக்குது, என்ன போடலாம்? சென்னை விசாகப்பட்டினம் தூத்துக்குடி, தூக்குடி போடலாம். தூத்துக்குடி. 7 துறைமுக நகரம் தூத்துக்குடி. சரி, அடுத்தது வந்து 6 என்னன்னு பார்க்கலாமா? பெண்கள். பெண்களுக்கு இன்னொரு வார்த்தைப்பா, இருள முடியுது. பெண்கள் மாதர், 4 எழுத்தில் போட்டது வந்தால் மகளிர். மகளிர் மட்டும் அப்படின்னு பஸ்ஸில் பார்த்துருப்போம், மகளிர். அடுத்தது வந்து 10 பார்த்துடலாமா? 10 பேருந்து. பேருந்து வந்து 2 எழுத்தில் சொல்லணும். பேருந்துக்கு 2 எழுத்துலன்னு சொல்லலாம். பஸ், பஸ் தான் சொல்ல முடியும் 2 எழுத்தில். பஸ் ஆங்கில வார்த்தை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல 2 எழுத்தில் போடுறதா இருந்தால் பஸ் மட்டும் தான் போட முடியும். சரி, 11 பார்க்கலாம். என்ன இருக்குன்னு, இஸ்ஸுன்னு ஒரு வார்த்தை மட்டும் இருக்குது. இஸ்ஸு இஸ்ஸு என்று கேட்கிறதே சத்தம் என்னன்னு பார்க்கலாம். ராவணனுக்கு இப்படி ஒரு பேர் உண்டு. ராவணனுக்கு இன்னொரு பேர் பா, இஸ் இருக்கிற மாதிரி. எத்தனை வார்த்தை, எத்தனை எழுத்து? 8 எழுத்தில் சொல்லணும் இஸ்ஸுன்னு. ராவணனுக்கு வந்து தசமுகன் அப்படின் இருக்குது. இலங்கேஸ்வரன் இருக்குது. இல இங்கேஸ்வரன் சரியாக இருக்கும், இலங்கேஸ்வரன். இலங்கேஸ்வரன் சரி. லேன் ஆரம்பிக்குது. 12 கீழிருந்து மேல் பார்க்கலாம். அழகு, தகுதி. அழகு குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுப்பா, தகுதியவும் சொல்லலாம். லட்சணம் சொல்லாமா? லட்சணம், லட்சணம் என்பது அழகை குறிக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, சர்வ லட்சணங்களும் பொருந்திய மணமகளுக்கு மணமகன் தேவை அப்படின்வாங்க. சர்வ லட்சணங்கள்னால் எல்லா தகுதியும் உள்ள மணமகனுக்கு, மணமகளுக்கு மணமகன் தேவை அப்படின்ட்டு. லட்சணம் அழகையும் குறிக்கும், ஒரு வகையில் தகுதி அப்படின்னும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது லட்சணம் இங்கே சரியாக வரும். அவ்வளவு தான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்க வச்சது இல்லைங்க, அவ்வளவு சுலபம் இல்லை. கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருந்த புதுமையெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்தா போட்டுடலாம். கொஞ்சம் யோசித்து தான் போடணும், டக்குன்னு வராது. சரி, அவ்வளவுதான். சரி, அடுத்து என்ன பண்ணணும்? நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா எப்படி உங்கள் விடைகளை வந்து பரிசுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டு வந்து போட்டிக்கு அனுப்பி வைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நான் க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே அதுக்கான விலாசம் கொடுத்துருக்காங்க, தபால் விலாசம், அப்புறம் மின்னஞ்சல் முகவரி, வாட்ஸ்அப், இதில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அனுப்பி வைக்கணும். எப்படி அனுப்பணுங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். சரி, அப்புறம் வந்து சென்ற முறை. சென்ற முறை என்றால் 18/8/2024 அன்றைக்கு கேட்கப்பட்ட சரியான கேள்விகளுக்கு சரியான விடைகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த விடைகளை நீங்கள் பார்த்துக்கலாம். அன்றைக்கு சரியான விடைகள் கொடுத்து பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில், நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம், பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும். அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.